சென்னை புளியந்தோப்பில் தரமற்ற அடுக்குமாடி குடியிருப்பு கட்டியது பற்றி சட்டப்பேரவையில் கவனஈர்ப்பு தீர்மானம். அதிமுக ஆட்சியில் தொட்டாலை விழுகின்ற கட்டடத்தை கட்டியதாக குற்றச்சாட்டு. புளியந்தோப்பு குடியிருப்பு கட்டட முறைகேடு விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. முறைகேடு உறுதியானால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தாமோ அன்பரசன் உறுதி. ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்துடன் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் திடீர் சந்திப்பு. கோடநாடு கொலை வழக்கில் தம்மை இணைக்க முயற்சி என்று பழனிசாமி புகார். சென்னை புளியந்தோப்பு கேபி பார்க் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் மூன்றாவது நாளாக தொடரும் சீரமைப்பு பணிகள். கட்டிடத்தின் தரம் குறித்து ஐஐடி பொறியாளர்கள் குழு இன்று ஆய்வு. தமிழ்நாட்டில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்பட்டதால் மக்களுக்கு நேரடி பலன். 3 நாட்களில் கூடுதலாக 11.28 லட்சம் லிட்டர் பெட்ரோல் விற்பனை என நிதியமைச்சர் பேரவையில் தகவல். மைசூரில் உள்ள தமிழ் கல்வெட்டுகள் அனைத்தையும் தமிழ்நாட்டிற்கு கொண்டுவர சென்னை உயர்நீதிமன்ற கிளை ஆணை. தொல்லியல் துறை கல்வெட்டியல் துறை பெயரையும் தமிழ் கல்வெட்டியல் கிளை என மாற்ற நீதிமன்றம் உத்தரவு. ஆவணி முதல் முகூர்த்தம் ஓணம் பண்டிகை எதிரொலியாக பூக்களின் விலை 2 மடங்காக உயர்வு. திண்டுக்கல் மலர் சந்தையில் 1 கிலோ மல்லிகை 1800 ரூபாய்க்கு விற்பனை. மேற்குவங்க மாநில தேர்தலுக்கு பிந்தைய வன்முறை தொடர்பான வழக்குகள் சிபிஐக்கு மாற்றம். சிபிஐ மூத்த அதிகாரியின் தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைக்கவும் கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டின் 13 மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மற்றும் சகோதரர் மீது ஆட்சியர் அலுவலகத்தில் ஊழல் புகார். கோவை மாநகராட்சியில் சூயஸ் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு. சொத்து குவிப்பு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மாறுபட்ட தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ராஜேந்திர பாலாஜி மேல்முறையீடு. விதிமுறைகளை பின்பற்றாமல் வழக்கை விசாரித்ததாக மனுவில் குற்றச்சாட்டு. அதிமுக உறுப்பினர்களை சட்டப்பேரவையிலிருந்து வெளியேற்றவில்லை. நாளிதழ்களில் வெளியான செய்திகளுக்கு சபாநாயகர் அப்பாவு பேரவையில் விளக்கம். வனத்துறைக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்க செயல் திட்ட அறிக்கை தயார். ஆக்கிரமிப்பு நிலங்கள் அனைத்தும் விரைவில் மீட்கப்படும் என்று வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் உறுதி. மாடுகளுக்கு மூக்கணாங்கயிறு போட அனுமதிக்கும் சட்டப்பேரவையை எதிர்த்து சட்டப்பிரிவை எதிர்த்து வழக்கு. ஒன்றிய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாடு முழுவதும் நேற்று ஒரே நாளில் 36,401 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த மேலும் 530 பேர் உயிரிழப்பு. தடுப்பூசி செலுத்தியவர்களையும் டெல்டா வகை கொரோனா தாக்கும். தொற்று ஏற்பட்டாலும் இறப்பு விகிதம் குறைவு என சென்னையில் ஐசிஎம்ஆர் நடத்திய ஆய்வில் தகவல். எட்டு மாதங்களில் வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை 165 ரூபாய் உயர்த்தியதற்கு எதிர்ப்பு. திருப்பூரில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு பாடை கட்டி மார்க்சிஸ்ட் கட்சியினர் நூதன போராட்டம். பாகிஸ்தான் உடனான எல்லையை தாலிபான்கள் மூடியதால் இந்தியா ஆப்கானிஸ்தான் வர்த்தகம் பாதிப்பு. இறக்குமதி தடைப்பட்டதால் டெல்லியில் பாதாம் பிஸ்தா உள்ளிட்ட உலர் பொருட்களின் விலை 10 மடங்கு உயர்வு. ஆப்கானிஸ்தானில் இனி ஜனநாயகத்திற்கு இடமில்லை என தாலிபான்கள் திட்டவட்டம். ஆப்கான் முன்னாள் விமானிகள் ராணுவ வீரர்களுக்கு தாலிபான்கள் அழைப்பு.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.